ஹாய், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சப்பாத்தி ரோல் இல்லைங்க ஓப்பன் டைப் சமோசா தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் சமோசா மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த ஓப்பன் டைப் சமோசா சப்பாத்தி ரோலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்களா, உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் டெய்லி இதுவாக தான் இருக்கும். இதோட ஸ்பெஷல் ஃபேன்டாஸ்டிக் ஸ்டஃபிங்கை முதல்ல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் கடுகு வேண்டாம் நினச்சிங்கன்னா அட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எல்லாம் போடுவோம், அந்த ஸ்பைசஸும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது நான் ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு, இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக விடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இல்லையா, வெங்காயத்தோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் சட்டுன்னு வந்துடும். பட் நம்ம நிறைய வெங்காயம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம 3-4 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா புளிப்பு நாட்டு தக்காளி இருக்கும் இல்லையா, அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வரும். அந்த தக்காளியை ஒரு அளவுக்கு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் வேகட்டும், மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்க, கொஞ்ச நேரத்திலே தக்காளி நல்லா வெந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி விடும் போதே தக்காளி நல்லா மசிஞ்சு வருது. இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, அப்புறம் உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள். மிளகாயையும் நீங்க கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்ல, பட் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாமே சேர்த்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த எண்ணெயிலையும் இந்த மசாலையும் நல்லா சேர்ந்து வரணும். 1-2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணி, அதே மாதிரி வேக வச்சு மசிச்சு விட்ட உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே இதுல சேர்த்து இந்த மசாலா கூட எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இதோட சேர்ந்து அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதாவது தனியா வேக வச்ச வாசத்துக்கும் இதோட சேர்ந்து கிரேவியோட சேர்ந்து வர வாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். சோ அந்த அளவுக்கு இது எல்லாமே ஒன்னா செட் ஆகணும். சோ நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சும் செட் ஆக விடலாம். நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரே கிரேவி கன்சிஸ்டன்ஸ்ல சூப்பரா இருக்கும். உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு முதலே உப்பு போட்டிருக்கோம். பட்டாணி உருளைக்கிழங்குக்கும் உப்பு போட்டு கூட நீங்க வேக வச்சிருக்கலாம். சோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. பாருங்க, எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு, நல்லா ஃப்ளேவரா இருக்கு. உருளைக்கிழங்கு வேண்டாம் நினைக்கிறவங்க கூட கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது உங்க டயட்க்கு கூட. எல்லாம் அழகா ஒன்னு சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி. இதை நீங்க அப்படியே கூட சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்போ இதை வச்சு நம்ம சப்பாத்தி ரோல் செய்யலாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண சப்பாத்தி, கொஞ்சம் ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப், அதுல நம்மளோட ஸ்டஃபிங், அவ்வளவுதாங்க. ரோல் பண்ணிக்கலாம். டயட்ல இல்ல இல்லாட்டி கிட்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னோம்னா இதுல கொஞ்சம் சீஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு மட்டுமல்ல சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓப்பன் டைப் சமோசா சப்பாத்தி ரோல் ஃப்ரம் யுவர் ஆச்சிஸ் ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.